வணக்கம் நண்பர்களே, உங்கள் வீட்டில் வெற்றிலை செடி இருக்கா? அப்படின்னா உங்களுக்கு இதுதான் நடக்க போகுது. வீடியோவை பாருங்கள், பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் வெற்றிலை செடி இருந்தாலே போதும், பல நோய்கள் உங்கள் வீட்டு பக்கம் வரவே வராது. வெற்றிலையை டெய்லியும் சாப்பிட்றதால இந்த நோய்களுக்கு நீங்கள் உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கலாம். வெற்றிலை சாப்பிட்டா உடலில் வரக்கூடிய பல நோய்களை முழுமையாகவே நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். ஸோ இப்போ வெற்றிலை சாப்பிட்றதால வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஸோ முன்னாடியெல்லாம் வீடுகளில் பூஜை செய்யும் பொழுது யாருமே வெற்றிலையை வெளியில் போய் வாங்கவே மாட்டாங்க. வெற்றிலை பூஜைக்கு மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதத்துலேயும் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. ஸோ அதனால் என்னவோ பலருமே வெற்றிலையை அவங்களோட வீடுகளில் வளர்த்துட்டு வந்தாங்க. இன்னுமே நிறைய வீடுகளில் வெற்றிலை கொடியை பார்க்கலாங்க. ஸோ இது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. ஒரு நாளுக்கு ரெண்டு வெற்றிலையை வெறுமனே வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலே போதும், ரொம்பவே நல்லது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இப்போவும் பலரும் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா வெற்றிலையை வாயில் போட்டு சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அஜீரண பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கிறதுக்காக சாப்பிட்டு முடித்ததும் பலருமே வெற்றிலையை சாப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரி வெற்றிலையில் நிறைய நன்மைகள் நிறைஞ்சு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெற்றிலையை நீங்கள் கோடை காலத்துலேயும் சரி, இல்லை அப்படின்னா மழை காலத்துலேயும் சரி, தவறாமல் எடுத்துக்கணும். வெற்றிலையை நீங்கள் டெய்லியுமே சாப்பிட்லாம். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் வரப்போகிறது கிடையாது. ஆரோக்கிய நன்மைகள் மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். வெற்றிலையில் 0% கொழுப்புச்சத்து, ஆனால் அதே டைமில் அதிக அளவில் ஈரப்பதம் நிறைஞ்சு இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லியும் வெற்றிலையை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து நீர்ச்சத்தை உங்களோட உடம்பில் தக்க வைக்கும். நீர்ச்சத்து நமக்கு எப்போ குறைய ஆரம்பிக்குதோ அப்போ தான் நம்ம அதிகப்படியான களைப்பு, உடல் சோர்வு, பலகீனம் போன்ற பிரச்சனைகளை சந்திப்போம். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறீங்க அப்படின்னா வெற்றிலையை டெய்லியும் தவறாமல் எடுத்துக்கிட்டாலே போதும், எப்பவும் நீங்கள் வெற்றிலை போலவே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அதே போல் வெற்றிலை குளிர்ச்சித்தன்மை உடையது. ஸோ நீங்கள் டெய்லியும் வெற்றிலை சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான உடல் சூடு குறைஞ்சி உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி கிடைக்குங்க. அதே போல் ஒரு சிலருக்கு கோடை கால வெயிலால் மூக்கில் இரத்த கசிவு உண்டாகும். வெற்றிலையை நீங்கள் வாயில் போட்டு நல்லா மென்று முழுங்கிட்டாலே போதும், மூக்கில் வரக்கூடிய இரத்தப்போக்கு உடனடியாக நின்று போயிருங்க. அதுக்கப்புறம் வெற்றிலை சரும பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடியது. இதில் வந்து ஆன்டி மைக்ரோபியால் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைஞ்சு இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட முகப்பரு பிரச்சனையை எதிர்த்து போராடக்கூடியது. ஸ்கின் அலர்ஜி, வறண்ட சருமம் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது. இந்த வெற்றிலையை நீங்கள் வாயில் போட்டு மென்று முழுங்கினாலோ, இல்லைன்னா வெற்றிலையை அரைச்சி உங்களோட முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வரதாலேயோ முகத்தில் வரக்கூடிய ஸ்கின் அலர்ஜி, வறண்ட ஸ்கின், கரும்புள்ளி, முகப்பரு எல்லாமே நீங்கி முகத்துக்கு நல்ல ஒரு பொலிவு கிடைக்கும். வெற்றிலையில் விட்டமின் சி, ரிபோஃப்ளூவின், தயாமின், நியாசின், கரோட்டின்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மிக இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள். நீங்கள் டெய்லியும் வெற்றிலை சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுக்கு கால்சியம் சத்து குறைபாடு வரவே வராது. ஏன் அப்படின்னா வெற்றிலையில் கால்சியம் அதிக அளவில் நிறைஞ்சு இருக்குது. கால்சியம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்புகளையும் வலுப்படுத்தக்கூடியது. எலும்புகளை வலுப்படுத்த தேவையான கால்சியம் சத்து வெற்றிலையில் அதிக அளவில் நிறைஞ்சு இருக்குது. ஸோ வெற்றிலை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி போன்ற கோளாறுகள் இருக்கவே இருக்காது. அதுலேயும் நீங்கள் மூட்டு வலியால் அதிக அளவில் தோண்டு போய் இருக்கீங்க அப்படின்னா வலியை குறைக்கிறதுக்கு வெற்றிலையை பயன்படுத்தி பாருங்கள், நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வெற்றிலையை நல்லா அரைச்சி பேஸ்டாக்கி வலி இருக்கக்கூடிய அந்த இடங்களில் தடவுனாலே போதும், அதோட சாறு நம்மளோட தசை பகுதி வழியாக உள்ளுக்குள்ளே இறங்கி
உங்களோட உடல்ல வரக்கூடிய அனைத்து உள்வழிகளையும் வெளிவழிகளையும் உடனடியா குறைச்சி வீக்கத்தையும் உடனடியாக கட்டுப்படுத்தும் நண்பர்களே. அதே போல அடிபட்டு ஏதாவது காயம் உங்க உடம்புல இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க வெற்றிலை பேஸ்டை அப்ளை பண்ணாலும் போதும், நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். வெற்றிலையில விட்டமின் சி சத்து நிறைஞ்சி இருக்கு. இது வந்து நம்மளோட உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி பலகீனமாக இருக்கிறதால தான் நமக்கு நிறைய தொற்று வியாதிகள் வரும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் தாராளமாக டெய்லியும் ரெண்டு வெற்றிலையை வாயில் போட்டு மென்று முழுங்கலாங்க. அதுக்கப்புறம் செரிமானத்தை மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் வெற்றிலைக்கு இருக்குங்க. நிறைய மக்கள் இப்போவுமே சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா வெற்றிலையை எடுத்துப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, செரிமானத்தை மேம்படுத்துகிற தன்மை வெற்றிலையில் நிறைஞ்சி இருக்கு. அது மட்டும் இல்லை, இது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடியது. இதில் வந்து அத்தியாவசியமான விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் நிறைஞ்சி இருக்கு. ஸோ நீங்கள் டெய்லியும் வெற்றிலையை எடுத்துகிட்டு வந்தாலே போதும், உங்களோட உடல் எப்போவுமே எனர்ஜெட்டிக்காகவும் நல்ல ஒரு ஆக்டிவாகவும் இருக்கும். அதே போல் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் வழிவகை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை பொருள் தாங்க வெற்றிலை. வெற்றிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல், பைல்ஸ் போன்ற பிரச்சனைகளும் வரவே வராது. அப்புறம் வெறுமனே வெற்றிலையை வாயில் போட்டு நல்லா மென்று முழுங்கிட்டாலே போதுங்க, வாய் துர்நாற்றம் போகும். வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வெற்றிலையில் நிறைஞ்சு இருக்கு. ஸோ ஒரு சிலருக்கு வாயில் அதிக அளவில் துர்நாற்றம் இருக்கும். அந்த துர்நாற்ற பிரச்சனையால் மற்றவங்க கிட்ட பேசவே ரொம்ப கூச்சப்படுவாங்க. அவங்க வெற்றிலையை மென்று முழுங்கிட்டாலே போதும், வாய் துர்நாற்றம் நீங்கி வாய்க்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அப்புறம் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க வெற்றிலையை சாப்பிட்டாலே போதுங்க. ஆல்ரெடி சொன்னது போல் வெற்றிலையில் 0% கொழுப்பு சத்து. ஸோ இது வந்து உங்களோட உடலில் சேர்ந்துருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை எரிக்கக்கூடியது. வளர்ச்சியை மாற்ற விகிதத்தை அதிகரிக்கக்கூடியது. வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது, மெட்டபாலிசம் தான். மெட்டபாலிசம் நம்ம உடல்ல ஸ்பீடா நடக்கும் பொழுது உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள், பேட் கொலஸ்ட்ரால், கலோரிஸ் எல்லாமே பர்ன் ஆக ஆரம்பிக்கும். அதனால உடல் எடையும் சரசரன்னு குறைய ஆரம்பிக்கும். வெற்றிலையில ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைஞ்சு இருக்கு. இது வந்து புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுக்கக்கூடியது. ஸோ நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன வியாதிகளில் இருந்து மிகப்பெரிய வியாதிகளை குணமாக்கக்கூடிய ஆற்றல் வந்து வெற்றிலையில் நிறைஞ்சு இருக்கு. அதே போல் வெற்றிலையை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆண்களுக்கு வரக்கூடிய விரைப்புத்தன்மை குறைபாடு வரவே வராது. ஆண்களுக்கான அனைத்து நன்மைகளையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தாங்க வெற்றிலை. வெற்றிலை ஆண்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான பாலியல் குறைபாடுகளையும் போக்கி ஆண்மையை பெருக்கெடுக்க வைக்கும். ஸோ நமக்கு ரொம்பவே எளிமையாக எல்லா சீசன்லையும் கிடைக்கக்கூடிய வெற்றிலையில் எவ்வளவு அற்புதமான நன்மைகள் நிறைஞ்சு இருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலியை பார்த்து ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரோட வீட்டில எல்லாம் வெற்றிலை கொடி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இருமலை கட்டுப்படுத்த உடனே வெற்றிலையை பயன்படுத்தி பாருங்க, இருமல் உடனடியாக தணிஞ்சு போயிடும். ஸோ இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.